இது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் செய்து முகமது அசீம். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு பசும்பால் வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பம். தோட்ட வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்று அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை. ஹேமஸ்ரீ மற்றும் பூஜிதவிற்கு பிணை வழங்குவதற்கு எதிரான சட்டம் அதிபரின் மனு ஆகஸ்ட் முதலாம் தேதி விசாரணைக்கு. மழை மற்றும் கடும் காற்றுடனான காலநிலை இன்று முதல் குறைவடையும் அறிகுறி. அமெரிக்க மற்றும் பாகிஸ்தான் தலைவர்கள் சந்திப்பு. அவை தலைப்புச் செய்திகளின் விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு பசும்பால் பாக்கெட் ஒன்றை வழங்கும் தேசிய நிகழ்ச்சி திட்டம் இன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் ஆரம்பமாகியது. பாடசாலை மாணவர்களுக்கு பசும்பால் பாக்கெட் ஒன்றை வழங்கும் தேசிய வேலை திட்டம் இன்று ரத்னபுரி கலவானை கஜுகஸ்வத சாஸ்ரோதயா வித்யாலயத்தில் ஆரம்பமாக உள்ளது. மாணவ சமூகத்தின் போசாக்கு மட்டத்தினை அதிகரிக்கும் நோக்கில் ஆரம்ப பிரிவில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு நாள்தோறும் இந்த பால் பாக்கெட் வழங்கப்படவுள்ளது. பசும்பாலினால் நிறைந்த நாடு என்ற துணிப்பொருளுக்கு அமைய இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் ஆலோசனைக்கு அமைய ஜனாதிபதி செயலகம் மற்றும் கிராம சக்தி மக்கள் அமைப்பு இணைந்து இதனை முன்னெடுக்கின்றது. இதற்கமைய முதலாம் தரம் தொடக்கம் ஐந்தாம் தரம் வரையிலான 400,000 பாடசாலை மாணவர்களுக்கு 150 மில்லி லிட்டர் பால் பாக்கெட் வழங்கப்படவுள்ளது. இதற்கென ஆண்டொன்றுக்கு 10 மில்லியன் ரூபாய் செலவிடப்படவுள்ளது. அனைத்து தோட்ட வைத்தியசாலைகளையும் அரசாங்கம் பொறுப்பேற்று அவற்றை துரித கதியில் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜித சீனாரின தெரிவித்துள்ளார். மாகாண சுகாதார அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பசுகேதாசலமா கேபினட் பத்திரிக்காவை தாழ ஏ கேபினட் பத்திரிக்காவை அனுமதி உனா சியலும வதுரூஹால் டிக்க ரஜையிட்ட பவராகின ரஜய மகின் முதல் வியதங்கல்ல ஹொந்த பாலனை கல்ல ஹொந்த வத்து ரூஹால் பத்தியா கத்திக்கிறான்ட்டு ஏ அப்பி வத்துரூஹால் டிக்க அரகின ஏ பலாத்தே பலாத் சபாவட்டே பாரதியில ஒவுண்டோ அப்பி உதவுகன்னா மூல்யமே வசேன் ஏ சந்தா பலாத் சபாவல்ட்ட அவசிய முதல் அப்பி மகாண்டுவே அப்பி லபல தினம் ஏ பலாத்துவல தீவன கெட்டலு விசந்தீமட்டா ஏவை மூல்யமே கட்டுவித்து எதோட்ட சங்வர்தன கட்டியுத்து ஏவை தியன பரிபாலன கட்டியுத்து வாகன இளன் ரத மே வகை நோய்குத் விஷயான் பிலி வந்தவ அவசிய கருணு காரணம் கரா ஏவட அவசிய ஏ ஆயிட்ட ஏ உதவு உபகார ஒக்கமா அப்பி கரா. பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு பிணை வழங்கும் உத்தரவை சவாலுக்குட்படுத்தி சட்டம் அதிபர் தாக்கல் செய்த சீர்திருத்த மனு ஆகஸ்ட் முதலாம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இவர்கள் இருவரையும் பிணையில் விடுவிப்பதற்கு கொழும்பு பிரதம மெஜிஸ்ட்ரேட் லங்கா ஜெயரட்ன அண்மையில் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிராக சட்டம் அதிபர் சீர்திருத்த மனுவினை தாக்கல் செய்திருந்தார். பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணி விடுப்பதற்காக இவ்வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜித் ஜெயசுந்தர் ஆகிய இருவரும் மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இவர்கள் அழைப்பாணி கிடைக்கப்பெற்றவர்களாக கருதப்படுவதாக மேல் நீதிமன்ற நீதிபதி தெரிவித்தார். இந்த சீர்திருத்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவிற்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்படும் என போலீஸ் அதிபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தினத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிர்ச்சேதம் சொத்து சேதம் ஆகியவற்றை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் தமது தேசிய பொறுப்பினை தட்டிக்கழித்ததாக இவர்கள் இருவருக்கும் எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அத்தியாவசியமாகும் என சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். கம்பஹா இலங்கை வங்கிக் கிளையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருந்தது. டொலருக்கு எதிரான இலங்கை ரூபாவின் பெறுமதி படிப்படியாக அதிகரித்து வந்தது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு இடையிலான வித்தியாசம் குறைந்திருந்தது. அவ்வாறு ஒரு சீரான நிலையில் நாடு பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே சிலரினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நாசக அரசியலினால் நாங்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டோம். இதனால் நாம் பின்னோக்கி நகர்ந்தோம். இப்போது முன்னோக்கி செல்ல வேண்டிய காலம் வந்துள்ளது. நாட்டின் அபிவிருத்திக்கு அரசாங்கம் வகுக்கும் கொள்கை திட்டங்களே காரணமாகின்றது. அரச நிறுவனங்களில் வீணான தலையீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். நாட்டை பாதுகாப்பதற்கான பொறுப்பு எம்முடன் உள்ளது. அறிவினை வேகமாக வழங்குவதற்கு டெப் கருவிகள் எனும் டிஜிட்டல் ஆசிரியர்கள் விரைவில் பாடசாலைகளுக்கு வழங்கப்படுவார்கள் என அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். குருநாகல் நாபக்குன கனிஷ்ட வித்யாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அக்கல்லூரியின் ஆரம்ப பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட கற்றல் வலை நிலையம் மாணவர்களின் பாவனைக்காக அமைச்சரினால் கையளிக்கப்பட்டது. கிட்டிய பாடசாலை சிறந்த பாடசாலை வேலை திட்டத்தின் கீழ் இது நிர்மாணிக்கப்பட்டது. அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேராவும் இதில் கலந்து கொண்டார்.
பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக டெப் கருவிகளை வழங்குவது தொடர்பான பிரேரணைக்கு அங்கீகாரம் பெறுவதற்காக 11 அமைச்சரவை பத்திரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதில் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவையின் அனுமதியுடன் அடுத்த மாதம் முதல் அத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். ஆகஸ்ட் மாத இறுதியில் இந்த நாட்டில் உள்ள சகல தேசிய பாடசாலைகளின் உயர்தர மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 100,000 பேருக்கு டெப் கருவிகள் வழங்கப்படவுள்ளன. அதன் பின்னர் எஞ்சிய பாடசாலைகளைச் சேர்ந்த உயர்தர மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 300,000 பேருக்கு டெப் கருவிகள் வழங்கப்படவுள்ளன. டெப் கருவி என்பது டிஜிட்டல் ஆசிரியர் ஆவார். அவ்வாறு டிஜிட்டல் ஆசிரியரை உங்களுக்கு பெற்றுத்தந்தால் அந்த டெப் கருவியில் பாடநூல்கள், மேலதிக வாசிப்புக்கான நூல்கள், ஏனைய பாட விதானங்கள், மொழி கற்கைகள் உள்ளிட்ட பல வசதிகளை கொண்டதாக டிஜிட்டல் ஆசிரியர் எனும் இந்த டெப் கருவி உங்களுக்கு வழங்கப்படவுள்ளது. இதுதான் எமது மாணவர்களின் எதிர்காலம். வெலிக்கடை புதிய மேகசின் சிறைச்சாலையில் கடந்த 9 நாட்களாக உண்ணாவிரம் இருந்த தமிழ் அரசியல் கைதி தேவதாசனை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் அமைச்சர் மனோ கணேசன் இன்று சந்தித்து அவரது உண்ணாவிரதத்தை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். மேகசின் சிறையிலே கடந்த 8 அல்லது 9 நாட்களாக சாகும்பறை உண்ணாவிரதம் இருந்த தமிழ் அரசியல் கைதி தேவதாசன் அவர்களுக்கு தண்ணீரை வழங்கி அவரது உண்ணாவிரதத்தை அதிகாரப்பூர்வமாக முடித்து வைத்திருக்கின்றேன். தண்ணீரை அருந்ததன் பிறகு அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இயல்பு வழங்கி திரும்புவார் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதற்கான உத்தரவாதத்தை அவர் தந்திருக்கின்றார். அதே போல சிறை அதிகாரிகளும் தந்திருக்கின்றார்கள். அவர் சந்தித்த பொழுது அவர் தனது தனிப்பட்ட வழக்கு தொடர்பான பிரச்சனைகளை முன்வைத்து எனக்கு தகவல்களை தெரிவித்தார். அவற்றை அமைதியாக நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதை அடுத்து அவருக்கு ஒரு உத்தரவாதத்தை வழங்கியிருக்கின்றேன். அதாவது இலங்கை வரலாற்றிலேயே இதுக்கு முன் நடைபெறாத அளவிலே இலங்கையின் அமைச்சரவையிலே அமைச்சரான முறையிலே தமிழ் அரசியல் தொடர்பாக அவர்கள் விடுவிப்பு தொடர்பாக விடுதலை தொடர்பாக முழுமையான ஒரு அமைச்சர் பத்திரம் ஒன்றை நான் ஏற்கனவே தயாரிக்க தொடங்கியிருக்கின்றேன். எனது அமைச்சர் அது எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்னும் 2 வாரத்துக்குள்ளே அந்த அமைச்சர் பத்திரத்தை நான் அமைச்சரிடம் சமர்ப்பிப்பேன். அதன் மூலமாக தேவதாசன் மட்டுமல்ல அவரை ஒத்த ஏனைய பல அரசியல் கைதிகள் அங்கே இருக்கின்றார்கள், தமிழ் அரசியல் இருக்கின்றார்கள், பல்லாண்டுகளாக இருக்கின்றார்கள், 5 முதல் 15-20 இடங்கள் கூட அங்கே இருக்கின்றார்கள். பலருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது, பலர் விசாரணையில் இருக்கின்றார்கள், பலருக்கு விசாரணை முடிவு அடைந்து அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. முடிவுமா அங்கே இருக்கின்றார்கள். அவர் அனைவருக்கும் பொதுவான ஒரு தீர்வை பெற்றுத்தருவதற்கான பத்திரத்தை சமர்ப்பிப்பேன். இதில் டெலோ அமைப்பின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனும் கலந்து கொண்டார். கண்ணிய விவகாரம் தொடர்பிலான ஜனாதிபதியுடனான சந்திப்பில் கூட்டமைப்பு கலந்து கொள்ளாமல் இருந்து மக்களுடைய பிரச்சினைகளை தீர்ப்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அக்கறை காட்டவில்லை என்பதை நிரூபித்திருப்பதாக ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் தலைவர் பிரபா கணேசன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் ஊடகவியலாளரிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் அனுப்பி வைத்திருந்தார். இருப்பினும் கூட அவரது கூட்டணி சார்ந்த கௌரவ வியாழேந்திரன் அவர்கள் மட்டுமே அழைத்து கொண்டதை பார்க்கும் பொழுது மிகவும் மனக்கவலையாக இருக்கின்றது. உண்மையிலே இது எமது வீட்டு பிரச்சனை. இந்த பிரச்சனையை அழகான முறையிலே ஜனாதிபதியை சந்தித்து தீர்வை கண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஜனாதிபதி தான் பாதுகாப்பு சட்டத்துக்கான அமைச்சராக திகழ்கின்றார். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் இது சம்பந்தமாக ஊடகங்களுக்கு தெரிவித்த பொழுது, அதாவது ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து தனக்கு அழைப்பு வரவில்லை என்று தெரிவித்திருந்தார். இது ஒரு வேடிக்கையான சம்பவமாக நான் பார்க்கிறேன். கன்னியா விவகாரம் என்று சொல்லும் பொழுது திருகோணமலை மாவட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர் சம்பந்தன் அவர்களது மாவட்டம். இந்த மாவட்டத்திலே இந்த விஷயங்கள் இடம்பெறும் பொழுது இது சம்பந்தமாக கூட இந்து கலாச்சார அமைச்சரிடம் அவர் எந்த விதமான உரையாடல்களையும் நடத்தவில்லை என்பது இந்து கலாச்சார அமைச்சர் அண்மையிலே ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். அதை பார்க்கும் பொழுது மிகவும் கவலைக்குரிய விடயமாக தந்தை செல்வா சொன்ன அந்த வாக்கியம் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் சிவமோகன் பதிலளித்தார். எங்களுக்கு ஒரு முறப்படியான அறிவித்தல் ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து கிடைக்கவில்லை. வழமையாக அவருடைய சந்திப்புகள் அவரது உதவியாளர்கள் செயலாளர்களால் முறைப்படி படிவாக அறிவிக்கப்படும். கால இடைவெளிகள் இருக்கும். ஆகவே அப்படியான சந்திப்புகள் தான் நாங்கள் சந்தித்து வந்திருக்கணும். இதுவரையில் எங்குமே நாங்கள் அதை ஒதுக்கிவிடவில்லை. ஆனால் அன்று இப்படி ஒரு சந்திப்பு இருக்கின்றது என்பது விடியும் காலை வேறு தெரியாது. பின்னர் தொலைபேசி எடுத்து செய்து பார்த்த பொழுது
பத்தரை போல் ஒரு செய்தி வந்திருந்தது. இப்படி ஒரு இது இருக்கின்றபடியால் எனவே அது பெரியபடியும் இல்லை. ஒரு தொடர்பாடலில் ஏற்பட்ட இடைவெளி தான் நன்று சந்திக்க முடியாமல் போனதுக்கு என்னால் சொல்லக்கூடிய காரணம். நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரையான 24 மணி நேரத்திற்குள் குடிபோதையில் வாகனங்களை செலுத்தி 217 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிபோதையில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்காக நாடுபூராகவும் விசேட நடவடிக்கைகள் கடந்த 15 தேதி முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அன்றைய தினம் முதல் இன்று வரையான காலப்பகுதியில் 4141 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மாணிப்பாய் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆவா குழுவைச் சேர்ந்த 3 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணுவில் பிரதேசத்தில் வீடுகளின் மீது தாக்குதல் மேற்கொள்வதற்காக கூறிய ஆயுதங்களுடன் வருகை தந்த ஆவா குழுவினர் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டனர். மோதலில் போலீஸ் அதிகாரி ஒருவரை கூறிய ஆயுதத்தினால் தாக்கிய சந்தேக நபர் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தார். ஏனைய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவர்களை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் நேற்று இந்த சந்தேக நபர்களில் 3 கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மல்லாகம் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர். வவுனியா புளியங்குளத்தில் வீட்டு கிணறு ஒன்றில் இருந்து ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து புளியங்குளம் பெரியம்படு விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் போலீசார் இணைந்து ஆயுதங்களை மீட்டுள்ளனர். இதன்போது விடுதலை புலிகளினால் மறைத்து வைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 81 மில்லிமீட்டர் குண்டுகள், 27 T56 ரக துப்பாக்கி, மிதிவெடிகள் உட்பட சில ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுத பகுதி, அதாவது வருவாய்த்துறை செயற்பட்டு வந்த பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பிரதேசங்களில் காற்று மற்றும் மழையுடனான காலநிலை இன்று முதல் படிப்படியாக குறையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பல பிரதேசங்களில் மழை பெய்யலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பத்தில் தற்காலிகமாக கடும் காற்று வீசுவதுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என அத்திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. காங்கேசன்துறை முதல் திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கரைக்கு அப்பால் உள்ள பகுதியில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். ஏனைய கடற்பிரதேசங்களில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். நாட்டை சூழவுள்ள கடற்பிரதேசங்களில் காற்றும் மேற்கிலிருந்து தெற்கு நோக்கி வீசும். காற்றின் வேகம் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டராக காணப்படும். புத்தளம் முதல் கொழும்பு வரையும் ஹம்மாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடற்பிரதேசத்தில் இடையிடையே காற்று 50 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம். அவ்வேளையில் கடல் கொந்தளிப்பாக காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அப்பகுதியில் தற்காலிகமாக கடும் காற்று வீசலாம். அவ்வேளையில் கடலும் கொந்தளிப்பாக காணப்படும். இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.